Hi students, this is Alex here. Example 3.38. A ladder 17 feet long is leaning against a wall. If the ladder, vertical wall and the floor from the bottom of the wall to the ladder form a right triangle. So this diagram is the same. We have a right triangle be formed. This is the ladder. Question la vandu இந்த லேடர் வந்து 17 feet long அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த இடத்துல நம்ம 17 அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்தரா क्वेश्चनல வந்து find the height of the wall where the top of the ladder meets if the distance between bottom of the wall to the bottom of the ladder வந்து 7 feet less than the height of the wall அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இத நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஹைட் வந்து x சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க the distance between bottom of the wall to the bottom of the ladder அப்படினா இதுதான் bottom of the wall இது bottom of the ladder இது வந்து 7 feet less than its height சோ ஹைட் வந்து நம்ம x அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லையா அப்ப இது வந்து அதோட 7 feet கம்மி அப்படினா x minus 7 இப்போ இதை நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் பண்ணிட்டு பைதாகரஸ் ரிலேஷன் யூஸ் பண்ண போறோம் ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்றது ஏசி ஸ்கொயர் இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x பிளஸ் 49 equal to 289 இந்த 289 இந்த பக்கம் எடுத்து வந்துரும் ரெண்டு x square add பண்ணியாச்சு minus 14x இருக்கு இது இந்த பக்கம் subtract பண்ணும்போது minus 289 அப்படின்னு வந்துடும் ஸோ இது 49 minus 289 இருக்கு ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ x square minus 14x இது subtract பண்ணா minus 240 வரும் ஈக்குவல் டு 0 இதை நம்ம த்ரூ அவுட் 2 டிவைட் பண்ணலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0 இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஸோ ப்ராடக்ட் வந்து மைனஸ் 120 சம் வந்து மைனஸ் 7 ஸோ ரெண்டு நம்பர்ஸ் வேணும் ஸோ 120 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம் 2 times 60 2 times 30 2 times 15 இது பார்த்தீங்களா இந்த நம்பரோட காம்பினேஷன் 2 into 2 into 2 இது 8 இது 8 and 15 இருக்கு ஸோ இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது மைனஸ் 15 போட்டிங்கன்னா ஆட் பண்ணும்போது மைனஸ் 7 வரும் மறுபடியும் ஒன்று மைனஸ் 50 வரும் ஸோ நமக்கு 8 மைனஸ் 15 எடுத்துக்கலாம் ஸோ ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் போடும்போது இந்த ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x மைனஸ் 15x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0 ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரூம்ல எக்ஸ் காமன் எடுத்தா எக்ஸ் பிளஸ் 8 இது மைனஸ் 15 காமன் எடுத்தா எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் பிளஸ் 8 இன்டு எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0 தனித்தனியாக ஈக்குவல் 0 போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் 8 அப்படின்னும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 15 அப்படின்றதும் வரும் இது வந்து நாட் பாசிபிள் ஏன்னா எக்ஸ்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் ஹைட் கேனாட் பி நெகட்டிவ் அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் 8 வந்து நம்ம எடுக்கல தேர்ஃபோர் ஹைட் ஈக்குவல் டு 15 ஃபீட்